ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை கடைசல் எப்படி செய்வது, மண்பானையில் முருங்கைக்கீரை கடைசல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லியிருப்பேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான சத்தான முருங்கைக்கீரை கடைசல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு மண்சட்டியில் நான் வந்து தண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி கொதிக்கணும் பாருங்கள். தண்ணி வந்து அளவாக வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை நம்ம சேர்க்குறப்ப கீரையிலையும் தண்ணி இருக்கும், ரொம்ப சலசலன் ஆயிரும். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சு மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போமே வந்து நம்ம பச்சை தண்ணியிலேயே வந்து பருப்பை போட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு சுடுதண்ணி காஞ்சதுக்கப்புறமா பருப்பு போட்டிங்கன்னா தான் இன்னும் நல்லா நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸு மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன், நாலு பீஸு. அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சப்பொடி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் துவரம்பருப்புக்கு நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து சில பேர் செரிக்காது அப்படிம்பாங்க, இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். நான் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு சேருங்க. எப்போவுமே கல்லுப்புக்கும் மண்பானைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அப்படியே இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எடுத்த உடனே எண்ணெய் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம அடுத்ததான் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை உருவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேரலெல்லாம். இப்போ அது பருப்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே, பருப்பு வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த முருங்கைக்கீரையை எடுத்து உருவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லாத மாதிரி நல்லா இலை மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக வந்து பொறுமையாக உருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா குச்சி இருந்ததுன்னா வந்து அது நம்ம கடையிறப்ப வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப முத்தின கீரையாக இருக்கக்கூடாது, ஓரளவு பிஞ்சாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்திருந்தால் போதும். அதாவது முக்கால்வாசிக்கும் மேலே ரொம்ப குழையாமல் இருந்தால் தான் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா வந்து ஒரு 80% நல்லா வெந்துருச்சு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம இந்த பருப்பில் வந்து நம்ம உரி வச்சுக்கிற முருங்கைக்கீரை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்போ முருங்கைக்கீரையில் வந்து முருங்கை பூ இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணமுடையது முருங்கைக்கீரையை விட முருங்கைப்பூ. அதனால் முருங்கைப்பூ வந்து கூட இருந்தாலும் அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியானது. அதாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 10 நாள் அட்மிஷன் ஆகி வந்தால் கூட அவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சாதம் இந்த மாதிரி எடுத்துட்டாங்கனாலே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இரும்பு சக்தி இருக்குது, ரொம்ப சக்தியானது சக்தி. அதனால் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 2x ஆகுது சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பருப்பு வச்சுட்டு இந்த பருப்போட தண்ணி எடுத்து குடித்தா கூட ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ போட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பார்த்தீங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சு வந்துடும் பருப்போட சேர்ந்து. இப்போ பருப்பும் 20% வெந்துடும், மீதி இருக்க கீரையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது, தண்ணி ரொம்ப இல்லாமல் கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பதத்தில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இதை மிக்சியில் எல்லாம் போட்டு அடிக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு கீழே நம்ம ஒரு இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வச்சுட்டு நல்லா ஒரு 2 கால்லையும் முட்டு கொடுத்துட்டு நல்லா இதை மசிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இது ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லா இதானாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே பொறுமையாக இப்படி கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா கடைஞ்சி வந்துடும். இப்போ தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடும். பாத்தி எடுத்துட்டு அதுலேயே லைட்டாக தண்ணி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதை மீதி அதே அப்படியே வாஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். இப்போ திரும்பவும் அந்த கடாய அடுப்பில் வந்து இந்த மண்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டீங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் சோம்பு கடுகு வரமிளகாய் இந்த 3 நல்லா சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொறிஞ்சு வரும், ஏன்னா இந்த சோம்போட ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குழம்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த குழம்பை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.